ஹலோ சார் சொல்லுங்க. ஆ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். நான் சப்ஸ்கிரைபர் தான் ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார், ஒன்றும் இல்லை, இங்கே திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் தான். நான் அந்த பயோமெட்ரிக் இவால்யூட் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டு விஷயம் உள்ள மாதிரி இம்ப்ரெஸ்னு ஒரு மாடல் வந்துச்சுல்ல சார். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஃபிங்கர் பிரிண்ட், பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் அதுலேயே பிரிண்ட் ஆகுறதும் இருக்கும், பிரிண்டிங்கும். ஆமாம், பால்கான்னு ஒரு டிவைஸ் வந்தது. ஃபால்கன் இல்லை சார், அதுலேயே இம்ப்ரெஸ்னு ஒரு மாடல் லான்ச் ஆனிச்சு. தெரியலையே சார், இம்ப்ரெஸ் இல்லையே. சரி, ஃபால்கன் இப்போ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாமா சார்? முடியாது சார், எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. சினோவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், மற்றதுக்கெல்லாம் பிரிண்ட் வராது, ரேகை எடுத்துக்கும். அந்த மாதிரி இது ஒன்று விட்டு ஒன்று வேலை செய்யும். ஓ, அந்த மாதிரி. ஓ, ஓகே சார், ஓகே சார். இவல்யூட் ஐடென்டிஃபை நான் இப்போ தான் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது கிடைக்குமா உங்கள்கிட்ட? நான் இருக்கேன், வாங்கிக்கலாமே. எவ்வளோ சார் ஆகும்? 4500 சார். ஓகே சார், நீங்கள் கொரியர் பண்ணணுமா சார் நம்மளுக்கு ஆஃபீஸ்லாம்? திருச்சி வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் சார். திருச்சியா சார்? ஓகே சார், ஓகே சார். நீங்கள் எனக்கு இப்போ பேமெண்ட் போட்டுட்டுனா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை பேமெண்ட் ப்ரீ பேமெண்ட் பண்ணணுமா சார்? பண்ணணும் இல்லைனா நேரில் வந்து வாங்கிக்கலாம். திருச்சியில் எங்கேன்னு சொல்லுங்கள் சார், நான் நேரில் அங்கே ரெண்டு மூணு இது வாங்குற மாதிரி இருக்கும், அதுக்கு தான். நீங்கள் வாங்க, வாங்க, வரும்போது எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சத்திரம் பஸ் ஸ்டாண்டு தானே சார் வரணும்? ஆமாம், அதில் நீங்கள் வரும்போது வாங்க. அந்த பிரிண்டர் ஒன்று இருக்குது, இது மெயின்டேஷன் ஒரு பிரிண்டர், எல்லா ஐடிக்கும் ஒர்க் ஆகிற மாதிரி. அந்த இப்போ நீங்கள் விளம்பர பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தீங்களே, அது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பிடிச்சோம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிது. அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று ஒன்றும் ஒவ்வொருத்துக்கு சப்போர்ட் ஆகாத மாதிரி தான் லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து நாங்கள் அதே தான், இது சூப்பராக ஒர்க் ஆகுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். மெயின்டேஷன் ஓகே, ஒன் சைடு வச்சுட்டு ஒரு சைடு எவால்யூட்டி வச்சு அப்படியே ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணிட்டு. ஓ, ஓகே, ஓகே, ஓகே. இது எல்லாத்துக்கும் பிரிண்டரும் வந்துடும், அது எல்லாத்துக்கும் ஃபிங்கரும் வச்சு. ஆமாம், இது தொல்லை இல்லை. இவால்யூட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மார்ச் ஏப்ரல்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு. இவால்யூட்டு சர்வீஸ்லாம் உங்கள்கிட்ட கிடையாதுல்ல சார்? இல்லை இல்லை சார், கம்ப்ளைண்ட்லாம் வராது, கவலைப்படாதீங்க. இல்லை, இதுவரையும் எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை. வராது, வராது, வராது. நல்லா அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுது, நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் சார். நான் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் சார். சேவ் பண்ணிக்கிங்க, நான் சொன்ன மாதிரி வாங்கிக்கிங்க. இந்த இந்த பிரிண்டர் வாங்கிட்டீங்கன்னா மல்டியாக யூஸ் ஆகும். அது பிரிண்டர் மட்டும் எவ்வளோ சார் வரும்? பிரிண்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா 4500 வரும். அது எது ப்ராப்ளம் எதுவும் வராது? இல்லை, நாங்கள் அதுதான், நான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். ஓகே, ஓகே, ஓகே. பொறுத்த வரைக்கும் கொடுத்தா எனக்கு இப்போ நாளைக்கு ப்ராப்ளம் வந்தால் யாரை கூப்பிடுவீங்க? என்ன தானே கூப்பிடுவீங்க? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக உங்களை தான். அப்புறம் எனக்கு நான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டான ப்ராடக்ட் கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். ஏன்னா முன்னாடி பாருங்களேன், ஒரு கம்பெனி பிராண்ட் பிரிண்டர் வாங்கி கொடுத்தேன் 3500 ரூபாய்க்கு, அது அதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுது. நான் வந்து இப்போ எல்லா பிராண்டும் கொடுக்குறேன், அதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஒரு பிக் பிராண்டாக இருக்கிறது ஃபினோ. அந்த ஃபினோ பிராண்டுக்கு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கொடுக்குற பிரிண்டர் இருக்கணும்னு தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணோம். பிரிண்டர் நல்லா அருமையாக சப்போர்ட் பண்ணுது. பின் பக்கம் ஃபால்கன் ஃபினோ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் நீங்கள் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க. ஐடிஎஃப்சி பேங்க்ல தான் யூஸ் பண்ணுறாங்க சார். இது அதுதான் உங்களுக்கு ஃபால்கன் தான், பால்கான் இந்த ஃபினோல வர 25,000 மிஷின்லாம் ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. நீங்க வேற எதுக்கு? ஆமா, அது ப்ரீ ப்ரோக்ராம் தானே, உங்களுக்கு பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி தான் வச்சிருக்காங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க அது 13,000 ரூபாய் போட்டு பால்கான் வாங்க போறீங்க. ஆமா, இது 500. ஆமா, 10,000 ரூபாயில முடிஞ்சு போச்சு நமக்கு இந்த டிவைஸ். ஆமா சார், ரைட் தான். ஆமா, இதுதான் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டு நான் நீட்டா வச்சு உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். நீங்களே கூட அதை ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எடுத்துட்டு போறதுக்கு வரதுக்கு தானே சௌரியம், வேற என்ன? இல்லை, நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரெண்டு தனித்தனியாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில பேர் வந்து இது பண்ணுறாங்க. சரிங்க சார், அப்புறம் நான் டவுட் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது இப்போ இதை நான் சேனலுக்கு பயன்படுத்திக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வந்துருக்குதா? இல்லை, நான் வந்து ஃபினோ பண்ணல, பட் ஆனால் எனக்கு இப்போ லாஸ் லாஸ்னு எதுவும் கிடையாது சார், லாஸ்னு சொல்ல முடியாது. பண்ணுங்க, ஏபிஎஸ் சிஸ்டம் தான் பண்ணுறது இல்லையா? ஏபிஎஸ்ல லாஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்போ என்ன கேட்கும்போது கூட சில பேர் கேட்குறாங்க, சரி இதில் இல்லை எவ்வளோ லாபம் ஈட்ட முடியும், எவ்வளோ லாபம் ஈட்ட முடியுங்கிறது நம்மளோட உழைப்பை பொறுத்து, பொருளாதாரத்தை பொறுத்து தான் அமையும். அது உண்மைதான், அது உண்மைதான். அதான் இப்போ என் கஸ்டமரை தவிர்த்து இப்போ நீங்கள் ஒரு வேற ஒரு கஸ்டமர் இப்போ எனக்கு கால் பண்ணியிருக்கீங்கும்போது அவங்களோட ஒரு ஒப்பீனியன் கேட்டு நம்ம ரீட்டெயிலர் சொல்லும்போது வந்து அவங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்குங்கிறதுனால சொல்ல வரேன். இப்போ சொல்கிறேன், 100% நஷ்டம் கிடையாது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை, அது லாஸுக்கு வேலை இருக்காது சார், லாஸ் லாஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. அவங்கவுங்க அவங்களோட அவங்கவுங்க இந்த ப்ராஃபிட் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்குள்ள காசே எடுத்துருவாங்க கொஞ்ச நாள், அவ்வளோதான். லாபம் எவ்வளோ ஈட்டணுங்கிறது அவங்களோட திறமை உழைப்புக்கு தகுந்த மாதிரி, அது அவங்க உழைப்பு, அப்புறம் அவங்க எவ்வளோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு இதை பிக்கப் ஆகுதுங்கிறத பொறுத்து தான். அது லாஸ் வராது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும். கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு ஃபினோ
சினோ பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு ஃபால்கன் டிவைஸ் சப்போர்ட் ஆகுதுங்கிறீங்களா, அது வந்து 13,500 வருது. ஆமாம் சார், இப்போ ரேட் எல்லாம் ஏறிடுச்சு. ஓகே, நீங்கள் ஐடி ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்க. நான் ரெக்கமெண்டடே பண்ண மாட்டேன், நம்மளுது நம்ம தான். ஓகே ஓகே ஓகே, ரீட்டைலர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், சும்மா நம்ம ஒரு கம்பெனிக்கு மட்டும் யூஸ் ஆகிறது எடுத்து. ஆமாம் ஆமாம், அது உண்மைதான், நீங்கள் அது ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. அதுதான் ஃபினோ ஐடி வந்து இப்போ ஆஃபரை பொறுத்து தான் சார் 500 வரும். இல்லை இல்லை, இப்போ ப்ரெசென்ட்டாக எவ்வளோன்னு கேட்குறேன், அது எவ்வளோ இருந்தாலும் அது ஐடின்னு வந்துருச்சுன்னா அப்புறம் அதில் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? 500 வரும் சார். ஓகே, 500 ப்ளஸ் இது வந்து இவால்யூட்டு ஒரு 6.5. ஆமாம், 7 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாக கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் இப்போ 5க்கு எவால்யூட்டு வாங்கினீங்கன்னா இப்போ ஐடி ஃப்ரீ இருக்குது. ஓ, அந்த மாதிரி இருக்கா? ஒரு ஆஃபர் இருக்கு, முன்னாடி இருந்தது இப்போ இடையில இல்லாமல் இருந்தால் இப்போ கொடுத்துருக்காங்க. எவல்யூட் வாங்குறவங்களுக்கு எவல்யூட்ல ஒரு மாடல் தான் வச்சிருக்கீங்களா? இப்போ என்ன சார், ஒரு மாடல் தான் இருக்கா எவல்யூட்ல? எவல்யூட் அதுதான் சார் எங்களுக்கு ஃபேமஸ் மாடல். நீங்க வச்சிருக்கிற ஐடென்டிஃபை தான் ஃபேமஸ் ஆன ஐடென்டிஃபை. நான் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க்ல தான் பார்த்தேன், பார்த்துட்டு தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அதுதான் சார், இப்போ அது ஒன்று தான் இன்ன வரைக்கும் நாங்கள் கொடுத்து 4 வருஷம் ஆச்சு, ஒன்றும் பழுது வராமல் இருக்கு. 4 வருஷமா நான் வாங்கி தந்தா ரீட்டைலர் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும்னு நினைப்பேன் ஃபர்ஸ்ட். இது நமக்கும் வந்து சுமை இருக்க கூடாது, அவங்க ரிப்பேர் ஆகலன்னு கால் பண்ணிக்கிட்டே அவங்க ஒரு ஒரி ஆயிட கூடாது. ஒரு ரேட் போட்டு வாங்குறாங்க. பால்கன் வந்து யாருக்குமே வாங்கி தரல, ஏன் தெரியுங்களா? ஒரே ஒருத்தர் வேற ஒருத்தர் மூலமா பால்கன் வாங்கினாரு, வாங்கிட்டு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடா ஆயிடுச்சு, அந்த ஐடி தவிர வெளியே வரல அப்படின்னு சொல்லி போது அவர் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட். சார், நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா ஒரு தெர்மல் பிரிண்டர்? ஆமா, அது சேம் அதே சைஸ்ல வந்து இவால்யூட்ல ஒன்னு இருக்கு இம்ப்ரஸ்னு. நான் அது வேணா செக் பண்றேன் சார், ஆனா அந்த அந்த பிராண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும் மொத்தத்திலேயே. நம்ம ஒர்க் ஆகாது. ஆமா ஆமா, ஐடென்டிஃபை வேணா காமனா எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுது. இப்போ நீங்க காமனா எடுத்துக்கங்க, பால்கான் வந்து ஃபினோவுக்கு ஒர்க் ஆகுது, பிரிண்டர் வந்து மத்த இதுக்கு எதுக்கும் ஒர்க் ஆகல. இப்போ அவன் இம்ப்ரெஸ்ஸா கூட வச்சுக்கீங்களா, அந்த நீங்க சொல்ற மாடலா இருந்தாலுமே நம்ம காஸ்ட் வாங்கும் போது எல்லா ஐடிக்கும் ஒர்க் ஆகணும்னு தான் நினைப்போம். கண்டிப்பா, அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன், எவால்யூட் ப்ளூடூத் பிரிண்டர் இப்ப நீங்க வச்சிருக்க மாதிரி ஒண்ணு ஒண்ணு இல்ல சார். இப்ப நானே ஐடென்டிஃபை வந்து எனக்கு வந்து நான் எப்படி இங்க திருவாரூர்ல ஐடிஎஃப்சி பேங்க்ல யூஸ் பண்றப்பதான் என்னோட மொபைல் போர்ட் சீக்கிரம் வீணா போயிடுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஐடென்டிஃபை மாடல் அங்க பார்த்து அதை ஆன்லைன்ல சர்ச் பண்ணேன். நான் எல்லாருக்குமே அதை தான் வந்து சூஸ் பண்றேன் நானே. ஏன் அதை சர்ச் பண்ணி எனக்கு தெரியாது நீங்க திருச்சியில எல்லாம் வச்சிருக்கீங்கிறது, எனக்கு இப்பதானே நான் யூடியூப்ல தானே பார்த்து தெரிஞ்சுட்டேன். நல்லது நல்லது நல்லது, அது தெரிஞ்சுட்டு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்னோட பேனியர் பை உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் புடிச்சு அவர் மும்பைல ஆர்டர் போட்டு அவர்கிட்ட நேரா போய் வாங்கிட்டு வந்தேன். அப்ப 6.5 தான், நான் 6.5 தான் வாங்கினேன். ஓகே ஓகே, வாங்கிட்டு வந்து அது ஒண்ணு மட்டும் தான் அப்படியே இருக்கு. நாங்க 6.5 விக்கிறது இப்பதான், இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க 5.8 க்கு எல்லாம் கொடுத்துக்கிறோம், ரேட் கம்மியா வந்திருக்குது. நாங்க குடுக்கறதே இப்ப நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஆடி போயிருக்கீங்க, 8,000 ரூபாய்க்கு மேலதான் இல்ல இல்ல தெரியும் தெரியும். ஆன்லைன்ல இல்ல, ஆன்லைன்ல கிடையாது சார், இப்ப ஓபன் பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல சொன்ன மாதிரி மார்க்கெட்லயே இல்ல அந்த அளவுக்கு தான். அது ஆன்லைன்ல கிடையாது, ஆனா ரொம்ப ஃபேமஸான டிவைஸ் இது. ஆமா ஆமா, நல்லா இருக்கு, எல்லாருமே இப்போ பாராட்டக்கூடிய டிவைஸாவும் இருக்கு. எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிஸ்க் இல்ல, ஒரு முறை கொடுத்துட்டா கஸ்டமர் நல்லா ஒர்க் பண்றாரு. ஆமா சார், உங்களுக்கு வயர்லெஸ், அடுத்தது போர்ட் டேமேஜ், கேபிள் டேமேஜ், சீக்கிரம் பழுதாகுது. ஆமா கண்டிப்பா, கேபிள் எடுத்து எடுத்து சொருவுறாங்க, மடக்குறாங்க, திரும்ப போடுறாங்க, மடக்குறாங்க, இதெல்லாம் பண்றாங்களா? இல்ல நார்மலா, அதை விட அந்த கேபிள் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உள்ள அந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருந்தாலே மூவ்மெண்ட் ஆகுறது கொஞ்ச நாள் டஃப்னஸ் வந்துடும், ஸ்டிஃப் ஆயிடும். ஏதோ ஒன்று நடக்குது போல் இருக்கு, அதனால வந்து இப்ப பாத்தீங்கன்னா மந்த்ரா வாங்குறவங்களாம் 1 இயர் ஓடும்போதே சார் பழுதாயிடுச்சு. ஏன் சார், என்கிட்ட மந்த்ரா வாங்கி நான் 2 மாசம் யூஸ் பண்ண பத்திரமா வச்சிருக்கேனே. அப்படிங்களா? சரி 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 சரி, வச்சிருக்கேன் யூஸ் பண்ணாம. சரி சரி சரி, அதாவது ஐடென்டிஃபை வாங்கினதுல இருந்து மந்த்ரா உரம் கட்டியாச்சு, அவ்வளவுதான். இப்போ மார்போவுமே அப்படிதான், மார்போ வாங்கினவருமே ஒருத்தர் 2-3 பேர் என்கிட்ட ரிப்பேருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஏதோ நீங்க சொல்றது அந்த ஸ்டிப்னஸ் ஆயிடுது போல் இருக்கு, அந்த மூவ்மெண்ட் இருக்கிறது. சீக்கிரம் கேபிள் போயிடும், கேபிள்லாம் வேற வீணா போயிடுது. ஆமா ஆமா ஆமா, அதனால வந்துட்டு அவங்க இப்ப நீங்க சொல்ற அந்த போர்ட்டபிள் பிரிண்டர் 4.5 சொல்றீங்கல்ல சார், அதுக்கு ரோல் பேப்பர் எல்லாம் கம்மி தானே? ரோல் பேப்பர் என்ன சார், ஒரு 15 ரூபா தான் சார் வரும், அவ்வளவுதான் வரும். ஆமா ஆமா, அதுக்குதான் கேட்டேன். ஒரு 15 ரூபா வரும், கொஞ்சம் குவாலிட்டியா போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு 20 ரூபாயில போட்டா நல்லா போட்டா அந்த என்ன உங்களுக்கு அந்த பிரிண்ட் வந்து நல்லா இருக்கும்.
உங்களுக்கு